ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி தினத்தன்று முதல் கடவுளான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது வழக்கம். இந்த வருடம் ஆகஸ்ட் 31 புதன்கிழமை பிள்ளையார் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்குது. விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், பூஜை விதிமுறைகள் என்ன, அதன் நன்மைகள் குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் வினைத்திற்கும் விநாயகரை வழிபட்டு தான் தொடங்க வேண்டும் என்பது இந்து மதத்தின் நம்பிக்கை. விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று புதிய களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவதோடு அதை 3 முதல் 4 நாட்கள் தினமும் வழிபட்டு அதை நீர்ல கரைக்குவாங்க. விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அன்று பூஜையின் போது என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பிள்ளையாருக்கு அரிசி, மஞ்சள், குங்குமம், சந்தனம், அருகம்புல், கற்பூரம், கணபதிக்கு உடுத்த ஒரு பட்டு துணி அல்லது காவி துணி, மாலை, தேங்காய், வாழைப்பூ, வெற்றிலை பாக்கு, ஒரு பலகையை எடுத்து அதை சுத்தம் செய்து கோலமிட்டு அதன் மீது பிள்ளையார் சிலையை வைக்க வேண்டும். அவருக்கு மஞ்சள் அல்லது சந்தனத்தால் பொட்டு வைக்க வேண்டும். அதன் மீது குங்குமம் திலகம் இட வேண்டும். பிள்ளையார் சிலைக்கு முன்பு ஒரு பித்தளை தட்டு வைத்து அதில் சிறிது அரிசி வைத்து அதன் மீது ஒரு தூய வெற்றிலையை வைத்து பின்னர் மஞ்சள் தூளுடன் சிறிய தண்ணீர் ஊற்றி பிள்ளையார் பிடித்து வெற்றிலையின் மீது வைக்க வேண்டும். அதுக்கப்புறமா பழங்களும் அவருக்கு பிடித்த இனிப்பு பொருட்களும் வைக்க வேண்டும். விநாயகரை நீங்கள் வாங்கிய புது துணியால் அலங்கரிக்க வேண்டும். அதுக்கப்புறமா எருக்கம்பூ மாலை, மலர் மாலை அவருக்கு சூட வேண்டும். அதுக்கப்புறமா அருகம்புல்லை வைக்க வேண்டும். எந்த ஒரு பூஜையை தொடங்குவதற்கு முன்பு கணபதியை வணங்கிவிட்டு தான் தொடங்க வேண்டும். அதுக்கு அப்புறமா தான் குலதெய்வத்தை கும்பிட வேண்டும். அதன் பிறகு விநாயகரை வழிபட்டு பூஜையை தொடங்கலாம். நாம் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். ஆனால் நம்மில் பெரும்பாலும் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலையை தான் வைப்பாங்க. அதனால களிமண்ணால் செய்யப்பட்ட புதிதான விநாயகரை வாங்கி வைத்து பூஜை செய்வது நல்லது. அதே சமயம் நாம் அபிஷேகம் செய்ய வெண்கலத்தால் ஆன விநாயகர் சிலையை சுத்தம் செய்து அந்த சிலைக்கு பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர், தேன், அரிசி மாவு, இளநீர், சர்க்கரை, சந்தனம் என வரிசையாக அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்த விநாயகரும் நாம் அலங்கரித்து புதிய விநாயகர் சிலையை அருகில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா விநாயகருக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வைத்து பூஜை செய்யலாம். பொதுவாக பழங்கள் அல்லது நெய்வேத்திய பொருட்களை ஒற்றைப்படையில் வைப்பது நல்லது. பிள்ளையாருக்கு பூஜை அபிஷேகம் செய்யும் பொழுது விநாயகருக்கு உகந்த மந்திரங்கள், விநாயகரை போற்றி பாடல்கள் பாடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.